கூட்டிட்டு சொல்றது கேளுமா அனன்யா, கதவு தர, தப்பா எதுவும் படிக்காத. அனன்யா, 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 என்ன இதெல்லாம்? எங்க போற? விடுங்க. எங்க போற? இதுக்கு மேல அந்த தீர உயிரோடவே இருக்க கூடாது. எனக்கு கிடைக்காத அவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஏறாத தாலி இறங்கிடுச்சு நினைச்சுக்கிற அவன் உயிரோட இருந்தா தானே அந்த ஆனந்தி தொங்க தொங்க தாலி கட்டிப்பா. இனிமே ரெண்டு பேருக்குமே தாலி இல்ல. அனன்யா, போகாத. சொல்றது கேளு. வேண்டாம். எங்க பையனை உங்க பொண்ணு கொடுக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். இந்தாங்க. நிறுத்துங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, இங்க ஒரு கொலை விழும். நிறுத்தாதீங்க, நீங்க மாத்துங்க மாமா. நிறுத்துங்கன்னு சொல்றல்ல. வேண்டாம் ஆனந்தி, கண்டிப்பா உன்னை கொன்றுவேன். நீங்க மாத்துங்க மாமா. அவ கொலவெறி பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கா,
அவகிட்டெல்லாம் நீ உஷாரா இருக்க வேண்டாமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ புத்தியெல்லாம் மாறாதுமா. இனிமே அவ உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். விடுங்க அத்த, இனிமே அவ எதுக்கு இங்க வரப்போறா? அதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டால. இப்படியெல்லாம் அப்பாவியா இருக்காத. 5 வருஷம் ஜெயில இருந்து களி தின்னுட்டு வந்திருக்கா, அப்ப கூட மாறலையே. அவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? உனக்கும் அவளுக்கும் எத்தனை ஜென்மத்துக்கு பகை இருக்க போதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த கடவுள் தான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து ஒழுங்கா மாத்தணும். நீ உடம்ப பாத்துக்கமா, நான் கிளம்புறேன். சாரி அத்த, என்னால நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. எலெக்ஷன்ல நீங்க பிஸியா இருப்பீங்கல்ல. அடி போடி, அதுவா முக்கியம்? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். உன் மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னன்னா சொல்றீங்க, நான் என்ன தப்பு பண்ண? நாங்களும் இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் சர்க்குண தக்காவை விட கண்மணிக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரியோ தப்போ, ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாதான் நம்ம ஏரியா நல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. என்னமா தெரியாத மாதிரி பேசுற? இங்க பாருமா, உங்க ஆளுங்க வீடு வீடா வந்து பணமும் பிட் நோட்டீஸும் கொடுத்தாங்க. காசு கொடுத்து ஓட்டு கேக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சொல்லுமா. இப்பவே இந்த மாதிரி பண்றாங்க, எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவிக்கு வந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க? உன் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் சுத்தமா போச்சு. ஏங்க என்ன பேசுறீங்க? நாங்களே போற வர செலவுக்கு எல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கோம். நாங்க எப்படி போய் வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்க முடியும்? பணத்தை கொடுத்து ஓட்டு கேப்பீங்க, மாட்டிக்கிட்டா உடனே பிளேட்ட மாத்துவீங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க. பணம் கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு வசதி எல்லாம் இல்ல. அப்படியே வசதி இருந்தாலும் நாங்க எதுக்கு உங்ககிட்ட பணம் கொடுத்து ஓட்டு கேட்க சொல்லணும்? எங்களுக்கு ஓட்டு வேணும், நாங்களே பணம் கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டோமா? அந்த மாதிரி ஓட்டு கேட்கிற சீப்பான மென்டாலிட்டி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. பாத்தீங்களா, அரசியலுக்கு வந்தா இப்படிதான் உங்களை மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, நாங்க இதை பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்க. வேற யாரோனா உங்க அம்மா பண்ணாங்களா? ஐயோ, அத்தைய சுட்டு போட்டா கூட அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ ஒண்ணு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம், அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷத்துல குத்த சொல்ற மாதிரி அவங்க நடந்துகிட்டதே இல்ல. இப்பதான் முத முதல்ல எலெக்ஷன்ல நிக்கிற, இப்பவே இப்படி எல்லாம் பண்ண எப்படி? ஐயோ சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பண்ணவே இல்ல. இது நான் பண்ண சைன், அழகா இருக்குல்ல? இந்த பாப்பா என்னப்பா சொல்லுது? இத்தனை நாளா சப்போர்ட் பண்ண இவங்களே இப்ப மனசு மாறி வந்து நிக்கிறாங்க. இப்ப கூட நாம இவங்களை குத்தம் சொன்னோம்னா அவங்க மனசு மாறினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தரும் விடுமா, பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். இவங்களெல்லாம் என்னைக்குமே மாத்த முடியாது. இனிமே அவங்க பேச்சுக்கு நாம போக கூடாது, நம்ம பேச்சுக்கு அவங்க வராம இருந்தாலே போதும். இல்லத்த, நான் ஒரு தடவை அனனி அவ பாக்கணும். என்னமா சொல்ற? அவ கொலவெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. நான் தெருவு கூட்டிக்கிட்டு கல்யாணி ஆண்டியோட அகிலனையும் கூட்டிக்கிட்டு அனனி அவ பாத்துட்டு வந்துடுறேன். இந்த நிலையில எதுக்குமா? எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அத்த. இப்பவே வாமா. டாக்டர், நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாமா? இப்போ நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமே. நான் அவசரமா கொஞ்சம் வெளியில போகணும், அதுக்கு நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் தரீங்களா ப்ளீஸ்? இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லது. ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். என்ன அனந்தினி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? டாக்டர் தான் சொல்றாங்கல்ல. ப்ளீஸ் அத்த, நான் போயிட்டு வந்துடுறேனே. ஓகே ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தேங்க் யூ டாக்டர். யோ வக்கீல், நீ எதுவுமே பேச மாட்டேங்கற சார். உங்க பொண்ணுக்கு சண்டை போடுறதுக்கோ இல்ல பழி வாங்குறதுக்கோ 1000 வழி இருக்கு சார். அத விட்டுட்டு இப்படி பப்ளிக்காவா துப்பாக்கி எடுத்துட்டு போவாங்க, அவங்கள வேற சுட்டுருக்காங்க சார். யோ, நீயே சாட்சி சொல்ல போல இருக்கு, அதுதான் என் பொண்ணு இல்லன்னு சொல்றாளே சார். அதெல்லாம் நம்ம கோர்ட்ல பேசி உடைச்சிடலாம் சார், ஆனா இங்க எப்படியாவது இன்ஸ்பெக்டர் சரி கட்ட பாருங்க. அவர்தான் நம்ம சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், உங்களுக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா? எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ண பாருங்க சார். மேலும் சனி ஞாயிறு 2 நாள் லீவு, இதை விட்டீங்க முடியாது, அதனால இப்பவே சரி கட்டுங்க. நான் உள்ள வரல, இங்கே இருக்கேன்.
அம்மா சொன்ன கேப்பியா இல்லையா? ஆ கேப்பேன். குட் பை தானே, அப்ப உள்ள வா. ம், வா சீக்கிரமா போயிடலாம். சரிம்மா. நீங்க எங்க இருங்க, நான் போய் அண்ணனியாவை பாத்துட்டு வரேன். பாத்துருவா. அப்படியா சொன்ன? நான் இப்ப அப்படி சொன்னேன். இப்ப சொல்லல, நீ இப்ப சொல்லல. ஆமா சொன்ன. சார் சார் சார், வந்து கேளுங்க சார். அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? சார் சார் சார், ஊர் வீட்டுக்கே வந்து உன்னை எப்படி அடிச்சேன்னு பாத்தியா? என் புருஷன் கையால நீ தாலி கட்டிக்குவேன்னு என்கிட்ட சவால் விட்ட, நான் அதை உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பேனா? எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு புத்தி வரல? ஆனா இனிமே புத்தி வரும்னு நான் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்ப நான் பண்ண போற விஷயம் உன் வாழ்க்கைய மாத்தி போட போகுது. யாருடி நீ? நீ என் வாழ்க்கையை மாத்தி போட்டுருவியா? என்ன 5 வருஷம் தூக்கி உள்ள வச்ச, அப்ப கூட அதே வேகத்தோட வெளியே வந்து நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு குடைச்சல் கொடுத்தனா இல்லையா? அம்மா, இந்த மாதிரி நேரத்துல அகில என்ன கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தெரியாது, அவனை வெளியே கூட்டிட்டு போங்க. எங்கடி கூட்டிட்டு போ சொல்ற? நீ 5 வருஷம் ஜெயில இருந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் தான் உங்களை பார்க்கவே பிடிக்கல, உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்றானே. அவன் ஒரு குழந்தை, அவனுக்கு என்ன தெரிய போகுது? நல்லது கிட்ட தெரியாத இந்த வயசுல அவன் உங்களை கெட்டவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல அவனை உங்க கூட விட்டு வச்சிருந்தா அவனை கெடுத்து குடிச்சவராக்கிருவீங்க. அவன் அவன் நல்லவனா வளரட்டும். ஆமாப்பா, இதுக்கப்புறமா தான் அவன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். நீ கூட்டிட்டு போப்பா. திரு கையால தாலி கட்டினோ ஆனந்தி வாழ்க்கைய நாசம் பண்ணு வெறி பிடிச்ச அலைஞ்சல்ல, கடைசியில என்ன ஆச்சு? உன் பையனே உன விட்டுட்டு போயிட்டான். உன் கெட்ட புத்தியால ஒவ்வொருத்தரா இழந்துட்டு இருக்க. இனிமேலாவது மாறதுக்கு முயற்சி பண்ணு. இப்பவாவது இந்த அனன்யா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு ஆனந்தி வாழ்க்கை எப்படி போனா என்ன, அப்படித்தானே இருந்தீங்க? சரி இருந்துட்டு போங்க. ஆனா அனுவோட வாழ்க்கை என்ன வசந்தி? இதெல்லாம் நாம சொல்லிதான் இவருக்கு உரைக்கணுமா என்ன? சார், உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வயசோ பக்குவமோ எனக்கு இல்லதான். இருந்தாலும் உங்க காலை தொட்டு கேக்குறேன், இதுக்கு மேலேயும் நீங்க அந்த பொண்ணை நம்பணுமா? சார், வசந்தி அம்மா சொன்ன மாதிரி நீங்க என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா உங்க பொண்ணு வாழ்க்கையை கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? இத்தனை நாளா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க என்னென்னமோ சதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்ப கூட உங்க மேல எனக்கு கோபம் வந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை அப்படி கேள்விக்குறியா நின்னுச்சே, அதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களை பார்த்தாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஒவ்வொரு தடவையும் என் பையனுக்கும் மருமகளுக்கும் எதிரா என்னென்னமோ பண்ணீங்க, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில அந்த அனன்யா என்னென்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் ஏன் பார்ட்னர் ஏன் பார்ட்னர் அவரோட பேரை சொல்லிட்டு தெரிஞ்சீங்களே, இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஏற்கனவே திரு கையால தாலி கட்டிக்கணுங்கிறதுக்காக நம்ம அனுவ கடத்தி வச்சு அவ்வளவு கொடுமைப்படுத்தினவ தானே அந்த அனன்யா? அப்படி இருந்தும் கூட நீங்க அவங்க பண்றதா சரின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க அதை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாங்களா? அனன்யாங்கிறவளோட புத்தி அவ்வளவுதான். இப்பவாவது அது உங்க புத்திக்கு தெரியுதா? நினைச்சத சாதிக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவளோட அம்மாவும் அப்பாவும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்ட்னர் பார்ட்னர்னு பின்னாடியே தெரிஞ்சீங்களே, எங்க அந்த பார்ட்னர்? நீ பண்றதெல்லாம் தப்புமா? என் பார்ட்னர் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்காதேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவரு? அவரும் சேர்ந்துகிட்டு தானே ஜாலரா போட்டிருக்காரு? என் மருமக மட்டும் சரியான நேரத்துல போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்திருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருந்திருக்கும்? ஆனந்தி திருவை பத்தி தான் உங்களுக்கு கவலை இல்ல, அனு வாழ்க்கை பத்தி கூடவா உங்களுக்கு கவலை இல்ல? என்ன மனசாட்சிங்க உங்க மனசாட்சி?
தனக்கு கெட்டது பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது பண்றதுதான் ஆனந்தியோட குணம். இதுக்கப்புறமாவது இந்த மனுஷன் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வசந்தி. அதெல்லாம் இவர் புத்தியில உரைக்க போகுதா என்ன? எனக்கு தெரியும் எப்ப என் பொண்ணுக்கு எதிராக நடக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் அந்த அனன்ய ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வர. இப்பவாவது இந்த மனுஷனுக்கு புத்தி வந்ததே. ஏய் அனன்யா! அங்கிள் வாங்க. அங்கிள் பேசாத, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க தெரியுமா நீ? மாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்சிட்டல. உன் வேலையை யாங்கிட்டே காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல அங்கிள். வேண்டாம் அனன்யா, இந்த கலிவரதனை பத்தி நீ ரொம்ப தப்பா எடப்பட்டுட்ட. அந்த ஆனந்தியை நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் பொண்ணுக்கு எதிராக ஒரு துரும்பாசிச்சா கூட உன்னோட முதல் எதிரி நானா தான் இருப்பேன். கலிவர்தன் கோவப்படாதீங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என்னோட பொண்ணு வாழ்க்கை முக்கியம். யாருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். பேசி முடிச்சிட்டீங்களா அங்கிள்? அனன்யா அவ நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? சட்டன வார்த்தையை அள்ளி இறைச்சிட்டீங்கல்ல. அனு யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அவளுக்கு கெட்டது நடக்க நான் விட்டுருவேனா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ண? இதெல்லாம் நான் தெளிவா பேசி வச்சுட்டுதான் அங்கிள் பண்ணேன். ஆனா ஆனந்தி நடுவுல புகுந்து காரியத்தை கெடுத்துட்டான். நீங்க வேணா மித்ரன் கேளுங்க. எதை எப்படி இருந்தாலும் மித்ரன் அனுவதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். அது ஒரு சின்ன கேம். எப்படியாவது தெருவை மிரட்டி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் மித்ரன் கிட்ட சொல்லி நான் சொல்ற வரைக்கும் வராதிங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். என்ன சார், என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஒன்னும் பண்ண முடியல கலிவர்தன். எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரெண்டு நாள் கோர்ட் வேற லீவு. அதான் அனன்யாவை எப்படி? அனன்யா நீ கவலைப்படாத, நான் சார கூட்டிட்டு போய் அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசிட்டு வரேன். வாங்க சார். வாங்க, நான் வரமா. அத்தை, எப்போ எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன், நிர்வாகத்துல யாரையும் விட மாட்டேன்னு சொன்னீங்களோ, அப்பவே நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆமாம்மா, எலெக்ஷன் இருந்து வாபஸ் வாங்கிறதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா கண்மணிக்காக கேன்வாஸ் பண்றத நிறுத்திட்டோம்மா. அதுக்கு பதிலா உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா, ஏரியா முழுக்க நீங்க ஜெயிச்சாலும் கோபி தான் நிர்வாகம் பண்றதா சொல்லிட்டு இருந்தா. அதுதான் கண்மணி எலெக்ஷன் நிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படி ஏதாவது நடந்தா அதனால உங்களுக்கு கெட்ட பேர் வரும்னு தான் நாங்க அப்படி ஒரு முடிவெடுத்தோம். அப்பெல்லாம் நடக்காதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே அம்மா. அது போதும்மா, இனிமே நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு கேட்க போறோம். என்ன ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆகுறீங்களா? அப்படி இப்படின்னு அப்படியே குடும்பத்தோட வந்து ஓட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? டேய் நிறுத்துடா, நீ பண்ண காரியத்தினால நான் பட்ட அவமானம் எல்லாம் பத்தாதா? ரொம்ப பேசுறமா, நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தாமா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? அப்புறம் மத்தவங்களுக்கு நமக்கும் என்னடா வித்தியாசம்? சர்க்குணா, நல்லது பண்ணும் நினைக்கிற அவங்கள நம்பறத விட்டுட்டு இந்த அயோக்கியனை நம்பாதன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீ என்னடா? போதும், ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமே நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. எனக்காக அனுதாபப்பட்டு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும். என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நான் ஜெயிச்சா போதும். இல்லைன்னா அந்த வெற்றியே எனக்கு வேண்டாம். என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி யாரும் ஒண்ணு கஷ்டப்பட வேண்டியதில்ல. நீங்க வேணான்னு சொன்னாலும் நாங்க உங்களை விடமாட்டோம். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுதான் எங்களோட ஒரே வேலை. கூடவே பெருமாளையும் குருஜியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்ப ஏதோ பஞ்சாயத்து அதானே? அத்த, வேடி தேடி வந்தவங்களை ஏன் இப்படி அவமானப்படுத்தணும்? என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. வணக்கம் குருஜி, வாங்க வந்து உட்காருங்க. ஆனந்தி கொஞ்சம் சும்மாரு, இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லது பண்ண வர மாதிரியா இருக்காங்க. ஆண்டி விடுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. எல்லாரும் நல்லா இருங்க. இத்தனை நாளா நான் உங்க கணவருக்கு ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா அதுல எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலையே. நல்லது பண்றதுக்கும் கெட்டது பண்றதுக்கும் நான் ஒண்ணு மந்திரவாதி இல்ல. கால நேரத்தை கணிச்சு இப்படி போனா நல்லது நடக்கும், இப்படி போனா நல்லது இல்லைன்னு நான் கணிச்சு சொல்லுவேன். சரி, நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேமா?
என்னது? என்ன சொல்றீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா? இல்ல, அது வந்து நான் சொன்னா உங்களுக்கு தெரிய போகுது. அத சொன்னேன். அம்மா இருமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். சரி, சொல்லட்டும். என்னதா சொல்றாங்கன்னு பாப்போம்மா. ஆனந்தி, அனன்யா மேல நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணுமா? நினைச்சேன். இதுக்குதான் இவ்வளவு சாம்பிராணி போட்டுட்டு இருந்தீங்க. நீங்க வேறங்க, இவங்க மூணு பேர் வாசப்படியில காலை வச்ச உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு. அடாடாடாடா, என்ன பவ்யம், என்ன பதுசா பேசுறீங்க? சோழியன் குடும்பி சும்மா வாடும். ஆனந்தி, என்னமா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? நீ எடுத்து சொல்லுமா? அவகிட்ட என்ன பேசுறீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அத்தை இருங்க, அவங்க சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன நீ, அவங்க சொல்றத கேப்போம், அவங்க சொல்றத கேப்போம்னு சொல்லிட்டு இருக்க? மா, கொஞ்சம் அமைதியா இருங்களம்மா. நாங்க அனன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். வணக்கம் சார், நான் என் பொண்ணை பார்க்கணும். போய் பாருங்க. அனன்யா, உன்னை யார் இங்க வர சொன்னா? சும்மா சும்மா இங்க வந்து என்ன வெறுப்பே தெரியா? என் பையனை அவ கூட அனுப்பி வைக்கிற? என்ன, அவளுக்கு ஜாலரா போட ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்டி, இத்தனை நாளா உனக்கு ஜாலரா போட்டேன்ல, அதனாலதான் இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிட்ட. ஆனா இனிமேலாவது என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டாம். என் பையனை பத்தி என்ன விட வேற யாருக்கு அக்கறை இருக்கும்? அக்கறை இருக்கிறவளா இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்ட. பையனோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சு அவனை ஒழுங்கா சாப்பிட வச்சிருப்ப, தூங்க வச்சிருப்ப, படிக்க வச்சிருப்ப, அவன் மேல மட்டும் கவனமா இருந்திருப்ப. ஐய, ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல கிளம்பு, சும்மா கடுப்ப கிளப்பிக்கிட்ட. அப்படி எல்லாம் போறதுக்காக இங்க வரல. வேற என்ன டார்ச்சர் பண்ணணுமா? ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன், அதுக்காக தான் உன்ன பார்த்து பேசலாம்னு வந்திருக்கேன். நான் செம்ம கோவத்துல இருக்கேன், தயவு செஞ்சு போயிடு. போறேன், அதுக்கு முன்னால உன்கிட்ட இருந்து ஒரு முடிவு வாங்கிட்டு தான் போவேன். என்ன முடிவு? இரிட்டேட் பண்ணாம சொல்லி தொல. உன் மேல கேஸ் இல்லாம உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு ஆனந்தி ஏற்பாடு பண்ணிருக்கா. அவ யாரு எனக்கு ஏற்பாடு பண்றதுக்கு? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு. என்ன, அத நான் ஏற்கனவே எடுத்தது தானே, இப்ப என்ன திரும்ப எனக்கு விட்டு தரேன் முடிவு பண்ணிட்டாளா? என்னதான் ஐயோ கடவுளே, இவளுக்கு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்னு தெரியலையே. கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது என் லைஃப்ல நடக்கவே நடக்காது. அதனால நீ இந்த வெத்த முயற்சி எல்லாம் விட்டுட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு. நான் ஒரு முடிவை எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலனா இதே இடத்துல விஷத்தை குடிச்சு நான் செத்துருவேன். மா, நானே டென்ஷன்ல இருக்கேன், சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காம கிளம்பு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? மரியாதையா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. மா போமா, உன் டிராமாவில அப்பா ஓட வச்சுக்கோ. என்ன, மருந்த குடிக்க மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? நீ குடி இல்ல குடிக்காம போ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. அனன்யா, கடைசியா கேக்குறேன். நானும் கடைசியா சொல்றேன், கிளம்பு. இப்ப என்னடி சொல்ல போற? மா போமா, போய் வேலை ஏதாவது இருந்தா பாருப்போ. அப்படியா? என் பொணத்து மேல ஏறி நின்னு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணு. உன் கண்ணு முன்னாலே என்ன சாவறேண்டி. வேற என்ன பண்ண சொல்ற? யானை தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி தான். அப்ப பண்ண செலவு போட்ட உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சுல. எவ்வளவு சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது கஜா, என்னத்த பண்ண சொல்ற? கண்மணி இப்படி மாறும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலண்ண. எனக்கு பதவி வேணாம் வேணாம் சொல்ற ஆளுங்களுக்கு தான் நாம பதவி கொடுக்கணும். அவங்க தான் ஒழுங்கா இருப்பாங்க. என்ன சார் இது? நீங்க கூட இருந்துமா இப்படி விட்டுட்டீங்க? இல்ல கலிவர்தன், நான் அப்பதான் அனன்யாவுக்கு சாப்பாடு வாங்க போயிருந்தேன். அந்த நேரத்துல இவன் மருந்து பாட்டிலோட வந்து அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையான்னு மிரட்டி இப்படி பண்ணிட்டா. உங்க பொண்ணால இன்னும் எத்தனை பேருக்கு இப்படி எல்லாம் வரப்போகுதோ தெரியல. அவ பண்ணத்துக்கெல்லாம் கூட இருந்து ஜாலரா போட்டீங்கல்ல, இப்ப இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். வசந்தி, நீ இவங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல பழைய பகையை தீர்த்துக்க வந்தியா? பழி வாங்குறது, மனசுக்குள்ள வஞ்ச வச்சு கருவறுக்கறதெல்லாம் உங்க வேலை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொன்னேன். அது சொல்றதுக்கு தான் நேரமா? விடுங்க கலிவர்தன், நல்லா திட்டட்டும். கல்யாணி இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கே மனசு வலிக்குது. அப்படின்னா இப்பவாவது உங்க பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரி அனன்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஏய், எங்க வந்து எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ வாயமுட பொறியா இல்லையா? மாமனாரே, அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முக்கியமான கட்டத்துல எல்லாம் எங்க வாய் அடைச்சு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையை பெருசாக்கிருக்கீங்க. இப்போ உங்க விஷத்தை குடிச்சது அனன்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ன்றதுக்காக தானே? அவங்க உயிர் போற நிலைமையில உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட இதை பத்தி பேசலாம், அப்புறம் எப்படி? இத்தனை நாளா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எல்லா தப்பையும் பண்ணீங்க. இந்த ஒரு நல்லதையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. டாக்டர், என் வைஃப்க்கு எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. வயிற்றுல இந்த பாய்சனை கிளியர் பண்ணியாச்சு, மயக்கம் தெளிஞ்சதும் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க் யூ டாக்டர். சார், ரிலாக்ஸ், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களே, வாங்க வாங்க. திரு, நீங்க அகிலன்னு பாத்துக்கோங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் கூட வரேன் அனந்தி. இல்ல பயப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்படியா, சரி. ஒரு தாய் பெத்த பிள்ளைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. உங்க அம்மா உனக்காக உயிரை கொடுக்கற வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா நீ அவங்களையும் மதிச்சதில்ல, நீ பெத்த பிள்ளையும் நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி என்ன வீம்பு உனக்கு? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் இழந்துட்டு நீ மட்டும் தனியா நின்று என்ன சாதிக்க போற? நான் இன்ஸ்பெக்டர் வந்ததை எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். நீ வந்து உங்க அம்மாவை பாரு. இப்ப உங்க அம்மாவுடைய உயிர் உன் கையில தான் இருக்கு. அவங்கள காப்பாத்துறதுனாலும் கொள்றதுனாலும் நீ தான் முடிவு பண்ணணும். வாழ்க்கை எப்பவுமே எல்லாத்தையுமே கொடுத்துடாது. உன்கிட்ட இருந்து கைவிட்டு போச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அனன்யா. ஆனா இப்ப கூட உன் பையனும் உங்க அம்மாவோட உயிரும் உன் கை கெட்டுற தூரத்துலதான் இருக்கு. நீ நினைச்சா அதை காப்பாத்தி உன் பக்கத்திலேயே வச்சுக்கலாம். பணம் காசு இருந்தா போதும், எதை வேணா சாதிச்சிடலான்னு திமிரா இருந்தல்ல. இப்ப உங்க அப்பா கையில தேவைக்கு அதிகமான பணம் இருக்கு, ஆனா அதை வச்சு உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியாது. எப்பவும் என்ன வேண்டாத விரோதியா பாப்பல்ல, இப்ப கூட உன் நல்லதுக்காக உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நிக்கிறேன். நீ என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தயவு செஞ்சு உங்க அம்மா உயிரை காப்பாத்த. என்ன கண்மணி இது? நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதுனாலதானே நான் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் என் பொண்ணுக்கு ஓட்டு போடுங்க, என் பொண்ணுக்கு ஓட்டு போடுங்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சாத குறையா கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். இப்ப என் பொண்ணுக்கு ஓட்டு போடாதீங்க, சர்க்குணத்தக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நல்லாவமா இருக்கும். அப்பா, நாங்க என்னமோ அத்தைய எதிர்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி சொல்றீங்க. கோபி ஏதாவது தெல்லு முழு பண்ணிடுவான்னு பயந்துகிட்டுதான் நாங்க எலெக்ஷன்ல நின்னோம். இப்பதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, அப்ப நாம விலகிட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தானப்பா நியாயம்? என்னம்மா பேசுற? நம்ம சக்திக்கு மீறி காசை அள்ளி இறைச்சிருக்கிறோம். ராத்திரி பகல்னு பார்க்காம ஓடி ஓடி உழைச்சிருக்கிறோம். எல்லாமே வீணா போயிருங்க கண்மணி. போனா போட்டும்பா, அத்தையோட மரியாதையும் கௌரவமும் தான் முக்கியம். தீக்கடையில நாலு பேருக்கு முன்னாடி நாக்க பிடிக்கிற மாதிரி அவன் கேள்வி கேக்குறான், எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? அப்பா, மத்தவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு இந்த எலெக்ஷன்ல அத்தை தான் ஜெயிக்கணும். அதுக்காக தான் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். உன்னால முடிஞ்சா உதவி பண்ண, இல்லனா ஒதுங்கிக்கோ, அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத, வாங்க போலாம். ஏய்,
கண்மணி, அம்மா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வரட்டா? வர மலரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, வர மாமா. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.